வணக்கங்க, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கிங்க கோடை உழவை பற்றி பார்க்கலாமுங்க. கோடை உழவுனா என்ன, அது எப்படி பண்ணுறது, அதனுடைய பயன்கள் என்ன பார்க்கலாங்களா? வாங்க. கோடை உழவு அப்படிங்கிறதுங்க சித்திரை உழவுன்னு சொல்கிறாங்க. சித்திரை மாதம்தான் கோடை மாதத்தில் வந்து சித்திர கத்திரி வெயிலுன்னு சொல்கிறது இந்த எல்லாமே நடக்குங்க. அப்போது இந்த மாதத்தில் பெய்யக்கூடிய மழையை வச்சு நம்ம உழவு பண்ணுறது, இல்லைனா முன்னெச்சரிக்கையாக ஏதோ ஏற்கனவே உழவு ஓட்டி வச்சுருந்து மறுபடியும் உழவு ஓட்டுறது, இதுதான் கோடை உழவுன்னு சொல்லுவாங்க. கோடை உழவு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து பத்தரை மாதத்து தங்கம், அதை பண்ணும் பொழுது அவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அது கோடை உழவுன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இது ஒரு காரண பேருங்க. அடுத்ததுங்க, அது எப்படி பண்ணுறது, இந்த கோடை உழவு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, முன்னாடி நம்மளுடைய பயிர் வெள்ளாமையினுடைய காலம் முடிந்ததுக்கப்புறம் நமக்கு மழை வரும் பொழுதே உழுது வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மழை பெய்யாமல் கூட நம்ம விழுகலாமலுங்க. இது வந்து நம்மளுடைய முன்னேற்பாடு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லை, அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் கோடை மழை நமக்கு பெய்யும். அண்மை காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பக்கம் எல்லாமே நிறையா மழை, நல்ல மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. அந்த மழை பெஞ்சிட்ருக்கிறதுனாலங்க இப்போ வந்து கோடை உழவுக்கு சரியான நேரம். நமக்கு இந்த மழையை வந்துங்க பரவலாக எல்லா பக்கமும் மழை பெய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ வந்து இந்த கோடையை வந்து கொஞ்சம் நம்ம உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காகவும் வெப்பசலன மழைன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம வந்து உழவாண்மையை எப்படி சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனமுங்க. இந்த கோடை உழவு வந்து ஒரு மழை கிடச்சதுக்கப்புறம் வந்து அது என்ன மாதிரி கருவியை பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சட்டி கலப்பை இருக்கும். சட்டி கலப்பை கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து போட்டு பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ஒளிநாடாவில் சட்டி கலப்பையை போட்டு தான் ஓட்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அஞ்சு கொத்து கலப்பைன்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சு கொத்து கலப்பை கொஞ்சம் ஆழமாக போகிறது. இப்போ ஒரு சில இடத்துல மூணு கொத்து கலப்பை கூட வந்துருச்சுங்க. இதுக்கெல்லாம் ஆழமாக போகிறது நம்மளுடைய மண்ணுக்கு ஏற்ற மாதிரி. விவசாயம் அப்படிங்கிறது இடம் சார்ந்தது, அதுவும் எந்த இடத்த பொறுத்து. எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒத்து வராது. அதுக்கு அந்த இடத்துல இருக்கவங்க தான் சரியான முடிவு எடுக்கணும். இது எந்த ஒரு தலைப்புக்குமே வந்து விவசாயம் வந்து ஆங்கிலத்தில் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவாங்க, அந்த இடம் சார்ந்த விஷயம். அப்போது நீங்கள் உங்கள் மண்ணுக்கு என்ன மாதிரி போடணும், பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தானுங்க, சரிங்களா? இந்த கோடை உழவின் பயன்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே உழவின் பயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணை வந்து பொளபொளப்பாக்குறது, நீர் சேகரிப்பு. இந்த ரெண்டு விஷயமே வந்து பெரும்பகுதி உழவின் முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். கோடை உழவில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, களை மேலாண்மை. களைகளுடைய விதைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணுக்குள்ளே விழுந்திருக்கும். இந்த உழவு செஞ்சு அந்த விதைகள் மேலே எடுத்து போடும் பொழுது இருக்கக்கூடிய மீதி வரக்கூடிய வெப்பமான காலகட்டங்களில் பெரும்பகுதியான விதைகள் வந்து அதனுடைய உயிரை இழக்கக்கூடிய ஒரு கட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய் மேலாண்மை. இந்த நோய் மேலாண்மை அது அங்கே இருக்கக்கூடிய நுண் கிருமிகள் இதுகெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெள்ளாமை முடிஞ்சுது அப்படின்னா அது தங்குற இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்ணு தானுங்க. அப்போது அந்த மண்ணுக்குள்ளார இருக்கிறத திருப்பி போட்டு கீழே இருக்கிறத மேலே போட்டு, ஒரு உதாரணத்துக்கு நல்லா உழவு ஓட்டினதில் சட்டி கலப்பை போடுறீங்கன்னு வைங்க, சட்டி கலப்பை கீழே இருக்கிற மண்ணை மேலே பரட்டி விடும். அப்போ பரட்டி விடும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து அது இறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. பூச்சி கட்டுப்பாடு. இந்த பூச்சி கட்டுப்பாடு வந்து இந்த பூச்சியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வாழ்க்கையில் நாலு பருவமுங்க. ஒன்று முட்டை, புழு, கூட்டுப்புழு, பூச்சி. இந்த கோடை காலத்தில் அது என்ன பண்ணும் அப்படின்னா பெரும்பகுதி கூட்டுப்புழுவாக மாறிடும். வேணுங்கிறதெல்லாம் நல்லா சாப்பிட்டு முடித்து மண்ணுக்குள்ளே போய் புழுவாக இருக்கிறது பூச்சியாக மாறுறதுக்கான வேலையை எங்கேயுமே வந்து அசைவு இல்லாமல் அமைதியாக உறக்க நிலையில் இருக்கிற மாதிரி நடக்குமுங்க. அப்போது அந்த கீழே இருக்கக்கூடிய கூட்டுப்புழு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அசைவு இல்லாமல் இருக்கும் பொழுது அதையே திருப்பி தூக்கி மேலே போடும் பொழுது அது வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா எத்தனை உணவாகுது பாருங்கள். நிறைய இடத்துல காகம் கூட, காகம் கழுகெல்லாம் கூட வரும். நிறைய கொக்கு நாரைகள்லாம் வந்து பின்னாடியே ஏன் உழவும்போது இருக்குன்னா அந்த கூட்டுப்புழுகளெல்லாம் திங்கிறதுக்கான வாய்ப்பு அதுகளுக்கு நிறைய கிடைக்கும், அதுகளுக்கான உணவு நிறைய கிடைக்கும். அப்போது இந்த பூச்சி கட்டுப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் நமக்கு வந்து உதவியாக இருக்குமுங்க. அங்ககத்தன்மை அதிகமாகும். ஏன் அங்ககத்தன்மை அதிகமாகும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மண்ணை பற்றி நல்லா புரிதல் வைத்திருந்து இப்போ வந்து மேல் அங்குல மண்ணில் தான் நுண்ணுயிர்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ சட்டி கலப்பையே அதே மாதிரி போடுறோம்னு வைங்களேன், மேல் மண் கீழே போயிடும். அந்த நுண்ணுயிர் வந்து வெப்ப தாக்கத்திலேருந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுக்காக அந்த அங்ககத்தன்மையை வந்து ரொம்ப நல்லா பண்ணலாமுங்க.
இதே வெப்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒருவேளை வேதியியல் உரங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த உரங்கள் எல்லாத்தினுடைய தன்மைகள் வந்து அந்த வெப்பம் காரணமாக அது வந்து நீர்த்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. இது இல்லாமல் நம்ம அடுத்த பருவத்துக்கு பெய்யக்கூடிய முதல் மழையை நல்லா பிடிச்சி வச்சுக்கும், அதுக்கப்புறம் மண்ணினுடைய பொளபொளப்பு தன்மை. அப்போது இவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. சும்மாவாக சொல்லி வச்சாங்க, சித்திரை உழவு பத்திரை மாதத்து தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. கோடை உழவு விவசாயியின் முக்கியமான ஒரு அங்கமுங்க. அதை பண்ணும் பொழுது என்னென்ன நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நோய் மேலாண்மை, பூச்சி கட்டுப்பாடு, களை மேலாண்மை, மண்ணின் தன்மை, அதுக்கப்புறம் நீர் சேகரிப்பு. இவ்வளவு நலன்கள் நமக்கு கிடைக்குது. இதை கோட்டை விடலாங்களா? கண்டிப்பாக. எங்கள் பக்கத்தில் எல்லாமே எல்லா பக்கமும் பரவலான மழை நிறைய பெஞ்சிருக்குங்க. உங்கள் பக்கத்துலேயும் மழை பெஞ்சிருக்கும். தயவு செய்து கோடை உழவை செய்து நீங்கள் வந்து இதனில் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த காணொலியில் பார்க்கலாங்களா?